வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. எனக்கு பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல மூணாவது ப்ரமோ, செம்ம காமெடி ப்ரமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னடா அங்க எங்க செலிபிரிட்டிஸ் உயிரை கொடுத்து சண்டை போட்டுருக்காங்க, காமெடியா காமெடி அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி மைனா அவங்க ஃபேன்ஸ் கேட்கக்கூடும். இருங்க, என்ன கேட்குறாங்க வந்து, சாப்பாடு ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு நார்மலாக கேட்டிருந்தாங்கன்னா இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், நிஜமாவே சண்டை போல இருக்கு அப்படின்னு. வந்து ஒரு தொழிலாளிக்கு சாப்பாடு கொடுக்குமான்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க, எல்லாத்துக்கும் கெஞ்சனமா தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க. அடுத்து மகேஸ்வரி அக்கா வந்து, நான் ஒரு மேனேஜர், தொழிலாளிக்கு கொடுக்குற சாப்பாடையே எனக்கும் கொடுக்குறீங்க, ஸ்பெஷலாக எதுவுமே செஞ்சு தரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. இது ஒரு சண்டையா? இதில் இந்த மேனேஜர் தொழிலாளி அப்படிங்கிற வார்த்தை இல்லைன்னா கூட நம்ம யோசிச்சிருக்கலாம். கரெக்டாக இதை யூஸ் பண்ணும்போது தான் இது பக்காவாக ஸ்கிரிப்டட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ரெண்டு பேருமே பேசி வச்சுருப்பாங்க போல இருக்கு. வேற யாராவது கூட சண்டை போட்டாதான் நம்ம லைம் ரேட்டில் வருவோம். நம்ம வேற யாருக்கு கூடயாவது போய் சண்டை போடும்போது நம்ம நினச்ச மாதிரி சண்டை போகாது, சண்டை அது பாட்டு நம்மளை வேற திசையில் எடுத்துகிட்டு போயிடும். அதனால நமக்கு நாமே சண்டை போட்டுப்போம், லைம் லைட்ல வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆசைப்பட்டு பண்ண மாதிரியே இருக்கு. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்க அசிம் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாருல, அதுதான் அல்டிமேட்டா இருந்துச்சு. என்னடா இது, நம்ம யோசிச்சு வச்ச ஸ்கிரிப்ட் எல்லாம் இவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒருவேளை நம்ம ரிஹர்சல் பண்ணும்போது திருடிட்டு இருப்பாங்களோ, இல்லை நம்ம கசிக்கு போட்ட பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ இவங்க சண்டை போட்ட வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸு, அடுத்து நம்ம கமெண்ட்டையும் அவங்களே சேர்த்து சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க மைனா அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி சொல்கிறாங்க. அதில் மகேஸ்வரியும் சேர்த்துக்கிட்டேன்னா அதுதான் நம்ம கமெண்ட்டு, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க மைனா மகேஸ்வரி. அங்கே ஓனருங்களே பார்த்தீங்கன்னா போட்ட சாப்பாடு அமைதியாக சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதில் இவங்க மேனேஜரா அவங்க தொழிலாளியா எந்த ஃபேக்ட்ரியிலடா இப்படியெல்லாம் நடக்கும், ஒருத்தர்கிட்ட எப்படா குறை மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, காத்துட்டு இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் மகேஸ்வரி சொல்கிறாங்களே, அது மகேஸ்வரிக்கும் பொருந்தும், மைனாவுக்கும் பொருந்தும். இந்த ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான கேரக்டர் தான். மைனா, மகேஸ்வரி, மணி, கதிரவன் எல்லாருமே ஒரே குரூப்பு, ஒரே கேங்கு தான். இவங்களுக்குள்ள சண்டை வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செம காமெடி தான் அது. அது அவ்வளோ சீக்கிரம் வராது. அது எப்போ வரும்னா, இந்த நாலு பேர் மட்டுமே தனியாக இருந்தாங்கன்னா அப்போ வேணா வரும். இவங்க ரெண்டு பேர் டீம்லேயும் ஒருத்தர் இருக்கார்ல, முக்கியமானவர் மணிகண்டன், இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் அவரு. அவருடைய சண்டை தனலட்சுமியோட போட்டார்ல, அந்த சண்டை ஹைலைட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதான் ஒரு கோட்டை வந்து சின்னதாக்கணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுறாங்க போல இருக்கு. இவங்க பர்பஸாக ஒரு காமெடி பண்ணுவாங்கல்ல, அந்த காமெடி மாதிரி தான் இருந்தது இந்த சண்டையும். பாப்போம் எவ்வளவு தூரம் அந்த பர்ஃபார்மன்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்திருக்கிற மூணாவது பிரம்ம பத்தின என் கருத்துக்கள் இவ்வளவுதான். நீங்க தான் சொன்னா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.